அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் படிக்க இருக்கும் பாடம் 11 வகுப்பு தாவரவியல் மற்றும் உயிரி தாவரவியல் பாட புத்தகத்தில் இருக்க 5வது பாடம், வகைப்பாட்டியல் மற்றும் குழும பரிணாம வகைப்பாட்டியல். இப்போ நாம் வகைப்பாட்டியல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வகைப்பாட்டியல் என்பது மரபியல், புற அமைப்பியல் அதெல்லாம் நம்ம படிக்கிறீங்களா, அதே மாதிரி தாவரங்களை வகைப்படுத்துதல், இனங்கண்டறிதல் மற்றும் பெயரிடுதல் ஆகிய படிநிலைகள் கொண்ட ஒரு அறிவியல் பிரிவு தான் நம்ம வகைப்பாட்டியல்னு சொல்கிறோம். நம்ம இப்போ தான் வகைப்பாட்டியல் பயன்படுத்துகிறோமானா இல்லை, நிறைய காலமாக வகைப்பாட்டியலானது பயன்பாட்டில் இருந்துக்கிட்டு வருது. முதல்ல வகைப்பாட்டியல் அதை யார் வந்து நம்மளுக்கு முறைப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற தியோப்ராஸ்டஸ் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, 500 தாவரங்களை தனது டி ஹிஸ்டோரியா பிளான்டாரம் என்னும் நூலில் பெயரிட்டு விவரித்தார். அந்த தாவரங்களுக்கான முழு விளக்கமும் அந்த புத்தகத்தில் இருக்கும். அடுத்தது டயாஸ்கோரிட்டஸ் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு வந்து மருத்துவர், சுமார் 600 மருத்துவ தாவரங்களை பட விளக்கங்களுடன் தனது மெடிட்ரியா மெடிக்கா என்ற புத்தகத்தில் விவரித்து பெயரிட்டு விளக்கியிருக்கார். அடுத்தது 11 நூற்றாண்டிலிருந்து இந்த வகைப்பாட்டியல் என்ற துறை வந்து மிக வேகமான வளர்ச்சியை வந்து அடைந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஈடுபட்டவங்க யாருன்னு பார்க்கும்போது, ஆண்ட்ரியா சிசல்பினோ, ஜான் ரே, டூன்ஃபோர்ட், ஜீன் பாகின் மற்றும் கஸ்பாட் பாகின் ஆகியோர்கள் இந்த வகைப்பாட்டியல் என்ற துறை வந்து மேலும் வளர்ச்சி அடைவதற்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்தது கரோலஸ் லின்னேயஸ் தனதனுடைய ஸ்பீஷஸ் பிளான்டாரம் என்னும் நூலில் 1753 வெளியிட்ட இந்த நூலில் இருசோர் பெயரிடும் முறை என்பதனை அடிப்படையாக கொண்டு கருத்துக்களை வெளியிட்டிருக்கார். அடுத்து அப்போ வகைப்பாட்டியல்னா என்ன, பாரம்பரியமாக நம்ம சொல்லல புறத்தோட்டத்தினை வச்சு தாவரங்களை வகைப்படுத்துறது அது மாதிரி மட்டும் இருக்கான்னா இல்லை. இப்போது தாவரவியலில் என்னெல்லாம் துறைகள் இருக்கோ, அதாவது செல் அறிவியல், இயங்கியல், உயிர் வேதியியல், சூழ்நிலையியல், மருந்தியல், உயிரி தொழில்நுட்பவியல், மூலக்கூறு அறிவியல், உயிரி தகவலியல் ஆகியவற்றை வகைப்பாட்டியல் பயன்படுத்தியுள்ளது. இப்போ இந்த வகைப்பாடை வந்து பார்த்திங்கன்னா புறத்தோற்ற அடிப்படையில் இல்லை, மற்ற எல்லா பிரிவுகளின் அடிப்படையில் தாவரங்களுக்கிடையே உள்ள ஒற்றுமை மற்றும் வேற்றுகளின் அடிப்படையில் அவற்றை நம்ம வரிசைப்படுத்துகிறோம். குழு பரிணாம வகைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது, இது ரெண்டும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இல்லை, அதற்கான விளக்கம் தான் இப்போ நம்ம சொல்கிறாங்க. முதல்ல வகைப்பாட்டியல், வகைப்பாட்டியல் என்பது ஒரு கிரேக்க சொல், ஆங்கிலத்தில் வந்து டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்ஸானமி பார்த்திங்கன்னா இரண்டு வார்த்தைகளை கொண்டது, ஒன்று டாக்ஸிஸ் அதாவது வரிசைப்படுத்துதல், இன்னொன்று நாமஸ் அதை பற்றிய விதிகள், வரிசைப்படுத்துதலுக்கான விதிகள் கொண்டது நம்ம டாக்ஸானமின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா டேவிஸ் மற்றும் ஹேவுட் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வகைப்பாட்டியல் என்பது அடிப்படை கொள்கைகள், விதிகள், செய்முறைகள் அடங்கிய ஒரு வகைப்படுத்தும் அறிவியல் பேர் வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வகைப்பாட்டியலுக்கான விளக்கம். அடுத்து குழி பரிணாம வகைப்பாட்டியல் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது 1961 சிம்சன் அவங்க தான் என்ன சொல்கிறாங்க, குழு பரிணாமம் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. என்னென்னா, பல்வேறு வகையான உயிரினங்களையும் அவற்றுக்கிடையே உள்ள உறவு முறைகளையும் படித்தறியும் அறிவியல் பிரிவு. எனவே வகைப்பாட்டியலும் குழு பரிணாமமும் மாற்று சொற்களாக இருந்த போதிலும் அவங்க ரெண்டு பேருக்கிடையிலே வித்தியாசம் இருக்குது, அதை நம்மளுக்கு அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. வகைப்பாட்டியல் மற்றும் குழும பரிணாம வகைப்பாட்டியல் இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். வகைப்பாட்டியல் என்பது உயிரினங்களை பல்வேறு வகைப்பாட்டு படிநிலைகளாக அதாவது அலகுகளாக வகைப்படுத்தும் டாக்ஸாஸாக நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்தது அதை தான் படிக்க போகிறோம், அதாவது பெரும் பிரிவிலிருந்து சிற்றினம் வரை படிப்படியான அலகுகள் இருக்குது, அந்த அலகுகளாக பிரிக்கிறது பற்றின இது வந்து வகைப்பாட்டியல்னு சொல்கிறோம். குழு பரிணாம வகைப்பாட்டியல் என்பது வேறுபட்ட சிற்றினங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பரந்த உயிரியல் பிரிவு. இதில் வகைப்பாட்டியலில் பார்த்திங்கன்னா விளக்கம் அளித்தல், இனம் கண்டறிதல், உயிரினங்களை பதப்படுத்துதல் போன்ற செயல்முறைகள் காணப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா குழு பரிணாம வகைப்பாட்டியலில் வகைப்பாட்டியலுடன் சேர்த்து பரிணாம வரலாறு மற்றும் குழு பரிணாம தொடர்புகளை பற்றி அறியக்கூடிய ஒரு பிரிவாக இருக்குது. அப்போ வகைப்பாட்டியல் என்பது வகைப்படுத்துதல் மற்றும் பெயரிடுதல், அதை நம்ம வகைப்பாட்டியல் சொல்கிறோம்.
குழு பரிணாமம் பார்த்திங்கன்னா வகைப்படுத்துதல் ப்ளஸ் குழு பரிணாமம், அதை நம்ம குழும பரிணாம வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கறது வகைப்பாட்டியலில் உள்ள படிநிலைகள் என்னென்ன டாக்ஸாஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த படிநிலைகளை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்க்கும்போது கரோலஸ் லின்னேயஸ் தான் இந்த படிநிலைகளை உருவாக்கியிருக்காங்க. ஐயோ, அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பிரிவுலேருந்து சிற்றினம் வரைக்கும் இருக்கும். பெரும் பிரிவு தான் முதல்ல நம்ம இதில் படிச்சிருப்பீங்களா, ஃபஸ்ட் லெசனில் இரண்டு உலக வகைப்பாடு அப்படி சொல்லிட்டு பிளான்ட்டே அனிமேலியா பெரும் பிரிவுகள் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரி இதில் அந்த பிளான்ட்டே அப்படின்றது தான் வந்து பெரும் பிரிவாக இருக்குது, அதாவது தாவர உலகம், தாவர தொகுப்பு. இப்போது அதில் என்னெல்லாம் படிநிலைகள் இருக்குது, கடைசி படிநிலையிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கறது சிற்றினம். சிற்றினம் என்பது உயிரினங்கள் ஒன்றோடொன்று மிக அதிக அளவு உருவ ஒற்றுமையுடன் காணப்படுபவை சிற்றினங்கள் ஆகும். இது வகைப்பாட்டு படிநிலையில் கடைசி நமக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க, ஹீலியாந்தஸ் ஆனுவஸ் மற்றும் ஹீலியாந்தஸ் டியூபரோசம். பார்க்குறதுக்கு புறத்தோட்டத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த சிற்றினங்கள் அதனுடைய வளர் இயல்பில் வந்து வேறுபட்டு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேரினம். பேரினம்னா என்ன, ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒத்த பண்புகளை கொண்ட பல சிற்றினங்களின் தொகுப்பு பேரினம். ஒரே பேரினத்தினுடைய பல சிற்றினங்கள் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும், ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்க இரண்டு பேரினங்கள் பார்த்திங்கன்னா வெவ்வேறு பண்புகள் கொண்டவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குடும்பம், ஒன்றோடொன்று ஒரே வகையான ஒத்த பண்புகளும் காணப்படும் பல பேரினங்களின் தொகுப்பு குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. சிற்றினங்கள் கம்பேர் பண்ணும்போது பேரினங்கள் அவற்றுக்கிடையே குறைந்த அளவே வேறுபாடுகளை கொண்டிருக்கின்றன. அடுத்தது நம்ம பார்க்கறது துறை. ஒத்த பண்புகளோடு அமைந்த குடும்பங்களின் தொகுப்புக்கு துறைன்னு சொல்கிறோம். வகுப்பு, பல துறையின் குறைந்த அளவு ஒத்த பண்புகளின் கூடிய தொகுப்புக்கு பேர் வகுப்பு. பிரிவு, வகைப்பாட்டியல் படிநிலையில் பல வகுப்புகளை கொண்ட ஒரு தொகுப்பு. எடுத்துக்காட்டு மெக்னோலியா ஃபைட்டா. கடைசியாக நம்ம பார்க்கறது பெரும் பிரிவு, இது வகைப்பாட்டியலினுடைய படிநிலை உச்சக்கட்ட உயர்ந்த படிநிலை. எடுத்துக்காட்டு பிளான்ட். இப்போது நம்ம ஒரு தாவரம் வந்து நம்ம படிநிலை முறையில் வரிசைப்படுத்தணும்னா என்னென்ன பின்னொட்டுகள் சேர்த்து எழுதணும் அப்படின்றதுக்காக ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. பெரும் பிரிவிலிருந்து சிற்றினம் வரைக்கும் பெரும் பிரிவு, அதற்கான பின்னொட்டு எதுவுமே இல்லை. தாவர உலகம் பிளான்ட்டே, தொகுதி நம்ம என்ன சொல்கிறோம் அது வந்து பிரிவு அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா ஃபைட்டா அப்படின்ற வார்த்தையை நம்ம பின்னொட்டாக சேர்த்துருக்கணும். மெக்னாலியோ ஃபைட்டா சும்மா துணை தொகுதி துணை பிரிவு, ஃபைட்டினா அப்படின்ற வார்த்தையை நம்ம சேர்க்கணும். மெக்னோலியோ ஃபைட்டினா வகுப்பு, ஆப்சிடா அப்படின்ற வார்த்தையை எழுதியிருக்கணும். ஆஸ்டிராப்சிடா அடுத்து துணை வகுப்பு, ஐடிஏ அப்படின்ற வார்த்தை நம்ம பின்னொட்டாக சேர்த்துருக்கணும். ஆஸ்ட்ரிடியே துறை, ஏல்ஸ் என்ற பின்னொட்டானது சேர்க்கப்பட்டிருக்கும். ஆஸ்ட்ரேல்ஸ் துணைத்துறை, நியே ஆஸ்ட்ரினியே குடும்பம் பார்த்திங்கன்னா ஏசி அப்படின்னு சேர்த்துருக்கணும். ஆஸ்ட்ரேசி துணை குடும்பம், ஆய்டியே ஆஸ்ட்ராய்டியே இனம் ஏ ஹீலியாந்தியே பேரினம் ஹீலியாந்தஸ் துணை பேரினம் ஹீலியாந்தஸ் துணை பேரினம் ஹீலியாந்தஸ் வரிசை ஹீலியாந்தஸ் வரிசை ஹீலியாந்தஸ் சிட்டினம் ஹீலியாந்தஸ் ஆனுவஸ். உதாரணம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் படிநிலைகள் இருக்குது. அப்போ சிட்டினம் தான் முதல்ல, சிட்டினம்லேருந்து தொடர்ச்சியாக அடுத்தது பேரினம் குடும்பம் துறைக்கும் நமக்கு இங்கே விளக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது சிட்டின கோட்பாடுகளின் என்னென்ன கோட்பாடுகள் சிட்டினம் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ சிட்டினம்னா என்ன, இது வகைப்பாட்டினுடைய அடிப்படை அலகு. மேலும் சிட்டினம் தனி உயிரினங்களின் கூட்டமாகிய சிட்டினங்கள் பார்த்திங்கன்னா கீழ்கண்ட பண்புகளை கொண்டிருக்கும். ஒன்று, மற்ற உயிரின கூட்டங்களிலிருந்து ஒரு உயிரின கூட்டத்தில் உள்ள உயிரினங்கள் யாவும் நெருங்கிய தொடர்புடன் ஒத்து காணப்படுகிறது. மற்ற கூட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா வேறுபட்டிருக்கும், ஆனால் ஒரே கூட்டத்தில் இருக்க சிற்றினங்கள் ஒரே மாதிரியான பண்பை கொண்டிருக்கும். சிற்றினம் பொதுவாக மூதாதரின் இனத்தோன்றல்களாக இருக்கும். பாலினப்பெருக்கம் செய்யும் சிற்றினங்கள் பார்த்திங்கன்னா தங்களுக்குள்ளாக இனப்பெருக்கம் செய்து வளமான சந்ததிகளை உருவாக்கும் திறன் பெற்றவை. அடுத்தது சிற்றின கோட்பாடு, இது இரண்டு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இனப்பரிணாமவியல் செயல்முறைகளுக்கு வலியுறுத்தும் கோட்பாடுகள், இன்னொன்று பரிணாமத்தின் முடிவுகளால் தோன்றியவைகளை வலியுறுத்தும் கோட்பாடுகள். அடுத்து சிற்றினங்களுடைய வகைகள். சிற்றினங்கள் பார்த்திங்கன்னா பல வகைகள் இருக்குது. இங்கே மூன்று வகைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பரிணாம செயல்முறை விளைவாக தோன்றியவை, அதாவது உயிரியல் சிற்றினங்கள் அல்லது தனிமைப்படுத்தலால் தோன்றிய சிற்றினங்கள். ரெண்டாவது
பரிணாம முடிவின் விளைவாக தோன்றியவை புறத்தோற்ற சிற்றினங்கள் மற்றும் இன பரிணாம சிற்றினங்கள். முதல்ல புறத்தோற்ற சிற்றினம் அல்லது வகைப்பாட்டு சிற்றினம். ஒரு தனி தாவரம் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளில் ஒத்து காணப்பட்டு மற்ற தாவரங்களிலிருந்து மற்ற குழுக்களிலிருந்து வேறுபட்டு காணப்பட்டால் அவை புறத்தோற்ற சிற்றினம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு தனி தாவரத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளில் ஒற்றுமை இருக்கும், மற்ற குழுக்களிலிருந்து வேறுபட்டு காணப்படும். இத்தகைய சிற்றினம் புறத்தோற்ற சிற்றினம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து உயிரிய சிற்றினம். இது யார் உருவாக்குனாங்க இந்த வார்த்தையன்னு பார்க்கும்போது எர்னஸ்ட் மேயர் அவர்களோட கூற்றுப்படி உயிரிய சிற்றினம் என்பது இயற்கையாகவே தங்களுக்குள்ளாகவே இனப்பெருக்கம் செய்யும் சிற்றினங்கள், அதில் மற்ற குழுக்களிலிருந்து தனித்து காணப்படுகிறது. இது நம்ம உயிரிய சிற்றினம்னு சொல்கிறோம். அடுத்தது இனப்பரிணாம சிற்றினம். இந்த கோட்பாடு மெக்லிட்ஜ், சிம்சன், வைலி ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. இப்போது இந்த இனப்பரிணாமம் பார்த்திங்கன்னா இது மூதாதையர் வழி தோன்றிய ஒரு சிற்றினம். இது பிற வழித்தோன்றர்களிலிருந்து தனியாக என்னென்ன பண்புகளில் வேறுபட்டிருக்குன்னா அவற்றிற்கு குறிப்பிட்ட ஒரு அடையாளம், பரிணாம போக்கு மற்றும் வரலாறு ஆகியவற்றை கொண்ட சிற்றினம் நம்ம இனப்பரிணாம சிற்றினம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பன்னாட்டு தாவரவியல் பெயர் சூட்டு சட்டம். இது அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டு சட்டத்தின் விதிகள் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த பெயரானது வைக்கப்படுகிறது. இது யாருக்கெல்லாம் பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உயிருள்ள தாவரங்கள் மற்றும் அழிந்து போன உயிரினங்களுக்கு பெயர்களை பற்றிய கருத்துக்களை நமக்கு விளக்குகிறது. இவர் கரோலஸ் லினேயஸ் ஆரம்பகால தாவர பெயரிடுதல் விதிகளை 1751 தன்னுடைய நூலான ஃபிலோசஃபியா பொட்டானிக்கா என்னும் நூலில் முன்மொழிந்தார். தாவர பெயரிடுதல் விதிமுறைகள் ஏபி டி கண்டோல் 1813 தனது தியரி எலிமெண்ட்ரி டி லா பொட்டானிக் எனும் நூலில் விளக்கியுள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள ICBN அதாவது அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டு சட்டம் இருக்குங்க, பன்னாட்டு தாவரவியல் பெயர் சூட்டு சட்டம், அதில் இருக்க விதிமுறைகள் பார்த்திங்கன்னா கரோலஸ் லினேயஸ், ஏபி டி கண்டோல் மற்றும் அவருடைய மகனான அல்ஃபோன்ஸ் டி கண்டோல் ஆகியவர்களால் வரைமுறை செய்யப்பட்டது. இப்போ நாம் அதோடைய கொள்கைகள் பார்க்க போகிறோம். இந்த ICBN பார்த்திங்கன்னா 6 கொள்கைகளை கொண்டது. இதில் முதல்ல பார்த்திங்கன்னா தாவரவியல் பெயர் சூட்டு முறை பார்த்திங்களா விலங்குகள் மற்றும் பாக்டீரியங்களுடைய பெயர் சூட்டுதலிருந்து தனித்தன்மை வாய்ந்தவை. அப்போ தாவர பெயர் சூட்டு முறைகள் வந்து வித்தியாசமாக இருக்குன்னு. ஒரு வகைப்பாட்டு குழுவின் பெயர் பெயரிட்டு வகைகளின் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. வகைப்பாட்டு குழுவினுடைய பெயர் வெளியீட்டில் முன்னுரிமை அடிப்படையில் வெளியிடப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு பேரை பப்ளிசிட்டி பண்ணுறாங்கன்னா பப்ளிகேஷன் பண்ணும்போது அதில் வந்து முன்னுரிமையை வந்து பின்பற்றுறாங்க. ஒவ்வொரு வகைப்பாட்டு குழுவும் ஒரு குறிப்பிட்ட விளக்க எல்லைப்படுத்துதல் நிலை மற்றும் தரத்தின் அடிப்படையில் ஒரே ஒரு சரியான பெயரை கொண்டிருக்கும். வகைப்பாட்டு குழுக்களின் அறிவியல் பெயர் அதன் மூலத்தோற்றத்தை பொருட்படுத்தாமல் லத்தீன் மொழியில் அமைந்திருக்க வேண்டும். அப்போ நம்ம கொடுக்குற பேரானது லத்தீன் மொழியில் இருக்கணும், மூலத்தோட்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெயரிடல் விதிமுறைகள் தெளிவாக குறிப்பிடாதவரை பின்னோக்கி மாற்றி அமைக்கக்கூடிய வரம்புடையவை. இதெல்லாம் அவங்களுடைய கொள்கைகள். அடுத்தது ICN விதிகள் அதாவது பெயரிடல் விதிகள் கோட்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர். புதிய தாவர பெயர்கள் வெளியீடானது மின்னணு முறை பதிப்பாக வெளியிட விதிகள் அனுமதி அளிக்கிறது. 39வது சட்ட விதிப்படி புதிய பெயரின் விளக்கம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இனம் கண்டறிதல் பெயரிடுதல் விளக்கம்னு சொல்லிட்டு அந்த விளக்கம் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா பெயர் வைக்கிறதுக்காக. முன்னாடி நம்ம லத்தீன் மொழி மற்றும் ஆங்கில மொழி இரண்டுத்துலையும் நம்ம வெளியிடணும், அதுக்கு நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இப்போ பூஞ்சையோட பெயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கும், அதாவது பூஞ்சையின் பாலிலா இனப்பெருக்கிறதுக்கு அனாமார்ஃப் என்ற பெயரும் பாலின அமைப்பிற்கு டீலியோமார்ஃப் என்ற பெயரும் ரெண்டு பேர் வைப்பாங்க. இப்போ அந்த நடைமுறையை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஒரே பெயர் இருந்தால் போதும் பூஞ்சைக்கு. பாலின இனப்பெருக்க தோற்றத்துக்கு ஒரு பேர், பாலின பெருக்க தோற்றத்துக்கு ஒரு பேர், அதெல்லாம் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி தொல்லுயிர் உயிரினம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் இலை தண்டு அது மாதிரி கிடச்சுன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வகையான பேர் வைப்பாங்க. அந்த முறையை கேன்சல் பண்ணிவிட்டு எந்த பாகமாக இருந்தாலும் ஒரே மாதிரியான பேர் வைக்கணுன்ற நடைமுறையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம பூஞ்சைக்கு பேர் வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இண்டெக்ஸ் ஃபங்கோரம் மற்றும் பூஞ்சை வங்கி அல்லது மைக்கோ வங்கி, அந்த வங்கியில் நம்ம என்ன பண்ணணும், எந்த பூஞ்சை பற்றிய விளக்கங்கள் அதுக்கான பெயர் அது எல்லாத்தையும் நாம் அங்கே பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் அதுக்கான தகவல்கள் எல்லாமே அந்த களஞ்சியத்தில் சேகரிக்கப்பட்டிருக்கும். இதே போல் பாக்டீரியாவுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. இப்போது இதெல்லாம் வந்து புதிய நடைமுறைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2017
பத்தொன்பதாவது பன்னாட்டு தாவரவியல் மாநாடு சீனாவில் ஷென்ஜென் என்னும் இடத்தில் நடைபெற்றது. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளினுடைய அந்த வரையறைகள் இன்னும் நமக்கு பதிப்பிக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம வந்து பெயரிடுதல் அப்படின்ற இதை பார்க்க போகிறோம். முதல்ல நாம் பார்க்குறது வந்து வட்டார பெயர்கள். வட்டார பெயர்னால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பேசக்கூடிய மொழி, ஒரு குறிப்பிட்ட வகையான இடத்துல இருக்க பேசக்கூடிய மொழியில் சொல்கிற அந்த பெயர்கள். வட்டார பெயர்கள் என்பது பொது பெயர்கள் ஆகும். பொதுவாக இப்பெயர்கள் தாவரங்களுக்கு விளக்கம் அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் ஒன்று அல்லது பல பொது பெயர்கள் அதில் இருக்கும். அந்த பொது பெயர்கள் வந்து நம்ம உள்ளூர் பெயர்கள் அல்லது வட்டார பெயர்கள்னு சொல்கிறோம். இதை நம்ம பயன்படுத்த முடியுமான்னா பயன்படுத்த முடியாது. உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்த பயன்படுத்த முடிவதற்கு வந்து சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது உதாரணம் சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அல்பீசியா அமாரா அப்படின்ற தாவரம், தென் தமிழகத்தில் உசிலி உசிலை என்றும், வட தமிழகத்தில் இது பார்த்திங்கன்னா துறிஞ்சி. அப்போ இந்த தமிழகத்திலே பார்த்திங்கன்னா ஒரே தாவரம் வெவ்வேறு பெயர்கள் அழைக்கப்படும் போது இப்போ பன்னாட்டு அளவில் நம்ம இந்த வட்டார பெயர்களை வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பயன்படுத்தணும், அறிவியல் பெயர்களை பயன்படுத்தணும். அதாவது சயின்டிஃபிக் நேம் அப்படின்னா பொட்டானிக்கல் நேம்ஸை வந்து நம்ம பயன்படுத்தணும். அப்போ அந்த பொட்டானிக்கல் நேம்ஸ் வந்து என்ன மாதிரிலாம் இருக்கணும், அதுக்கான ரூல்ஸ் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வகைப்பாட்டு அழகும் ஐசிஎன் விதிகளின் படி சிற்றினம், பேரினம், குடும்பம் ஆகியவை சரியான அளவில் பெயரை மட்டும் கொண்டிருக்க வேண்டும். ஒரு சிற்றினத்தினுடைய அறிவியல் பெயரானது இரண்டு சொற்பெயர்களை கொண்டிருக்க வேண்டும். நம்மளுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரைசா சட்டைவா லின் என்பது நெல்லுடைய அறிவியல் பெயர். அது வந்து அப்போ ரெண்டு பேர் இருக்கு பாருங்கள். அப்போ அது மாதிரி தான் நம்ம அறிவியல் பெயர். அப்போ பல பேர் வைக்கலாமான்னா முன்னாடி காலத்தில் இருந்துச்சு. ஆனால் அதை பின்பற்றுவதற்கும் அதை நம்ம பயன்படுத்துவதற்கும் பார்த்திங்கன்னா மிகவும் கடினமாக இருக்கிறதுனால அதை வந்து கைவிட்டுட்டாங்க. நம்மளுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க, பல சொல் பெயரிடும் முறை. அதாவது பல சொல் பெயரிடும் முறை என்பது தாவரத்தின் அடைமொழி வரையறையுடன் பல சொல்களை கொண்ட ஒரு பெயர். உதாரணமாக ரானன்குலஸ் கேலிசிஸ், ரெட்ரோஃப்ளக்ஸஸ் பெடன்குலஸ், ஃபல்காட்டிஸ், கேலோ எரக்டோஃபோலியஸ் கம்போசிட்டிஸ் அப்படின்றது அதோட பேர். இதற்கான விளக்கம் என்னென்னா, கோப்பை வடிவ பின் வளைந்த புள்ளிகளை உடைய வளைந்த பூக்காம்பு, நிமிர்ந்த தண்டு மற்றும் கூட்டிலைகளை உடைய என்று பொருள். மேலும் இது பார்த்திங்கன்னா நினைவில் வைத்துக்கொள்ளவும் பயன்படுத்தவும் நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இருசொற் பெயரிடும் முறை. ஒரு சிற்றினத்தினுடைய அறிவியல் பெயரானது இரண்டு சொற்களால் ஆனது. முதல்ல இருக்க சொல் பெரினத்தையும் இரண்டாவது இருக்க சொல் பார்த்திங்கன்னா சிற்றினத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க, மேஞ்சிஃபெரா இண்டிகா அதாவது மாமரத்தினுடைய அறிவியல் பெயர். இதில் மேஞ்சிஃபெரா என்பது பெரின பெயரையும் இண்டிகா என்பது சிற்றினத்தையும் குறிக்கும். இப்போ இருசொற் பெயரிடும் முறை தான் நடைமுறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்போ நம்ம இருசொற் பெயரிடும் முறை மட்டும் பின்பற்றினா போதுமானா இன்னொரு அதுக்கு வந்து ஒரு வரையறை இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஆசிரியர் பெயர் சுட்டம். எந்த ஒரு நபர் வந்து முதல் முறையாக ஒரு தாவரத்தை கண்டறிந்து அதுக்கு விளக்கம் அளித்து அதுக்கு பெயர் வைக்கிறாரோ அந்த நபர் தான் அந்த தாவரத்தினுடைய ஆசிரியர். அந்த ஆசிரியரினுடைய பெயரை நாம் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா இருசொற் பெயரில் பெரின பெயர் இருக்கும் சிற்றின பெயர் இருக்கும்ன்ட்டு, அந்த சிற்றின பெயரினுடைய இறுதியில் அவருடைய பெயர் சுருக்கம் குறிக்கணும். அந்த முறைக்கு பேர் தான் ஆசிரியர் பெயர் சுட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ ஒரு தாவரத்தை ஒரே ஒரு ஆசிரியர் கண்டுபிடிப்பாரன்னா இல்லை, வகைகள் இருக்குது. அதில் ஒரே ஓர் ஆசிரியர் இருந்தாங்கன்னா, அதாவது தாவரத்தை கண்டுபிடித்து விளக்கம் அளித்து பெயர் வைத்த நபர் வந்து ஒரே ஒருத்தராக இருந்தார்னா அதை நம்ம ஓர் ஆசிரியர்னு சொல்கிறோம். அவரோட பெயர் சுருக்கத்தை நாம் எழுதுகிற அந்த அவர் கண்டுபிடித்த அந்த சிற்றினத்தினுடைய பெயரினுடைய இறுதியில் அவரோட பெயர் சுருக்கம் நாம் எழுதணும். உதாரணம் சொல்லியிருக்காங்க, பித்த செலோபியம் சினரேரியம் பென்த். அதாவது அந்த பித்த செலோபியம் சினரேரியம் என்ற தாவரத்தை பென்தம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு அதுக்கு பொருள். அடுத்து பல ஆசிரியர்கள், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அந்த தாவரத்திற்கான வகைப்படுத்துதல், இனம் கண்டறிதல், பெயரிடுதல் ஆகியவற்றை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க பேருடைய அந்த இதில் பார்த்திங்கன்னா இட் அப்படின்ற வார்த்தையை வந்து சேர்த்து எழுதியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க, டெல்ஃபீனியம் விஸ்கோசம் ஹூக் எஃப் டாட் இட் எழுதியிருக்காங்க. தாம்சன் அப்படி ரெண்டு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க, டெல்ஃபீனியம் விஸ்கோசம் ஹூக் எஃப் எட் தாம்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு பேர் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ எப்படியெல்லாம் பேர் எழுதுறது, அவங்களோட சுருக்கம் வந்து அட்டவணைப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. முதல்ல லின்னேயஸ் அவரோட பேர் சுருக்கம் பார்த்திங்கன்னா எல் அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். ஜார்ஜ் பென்தாம் பென்த்ன்னு குறிக்கிறோம். வில்லியம் ஹூக்கர் ஹூக் அப்படின்னு குறிக்கிறோம். ராபர்ட் ப்ரவுன்
ஆர்பிஆர் ஜேபி லமார்க் எல்ஏஎம்கே அப்படின்னு குறிக்கிறோம். ஏபி டிகண்டோல் டிசி வேலிச் வேலன் குறிக்கிறோம். அல்ஃபோன்ஸ் டிகண்டோல் பார்த்திங்கன்னா ஏடிசி அப்படின்னு நம்ம இந்த பெயர்கள்லாம் இவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்ச அந்த சிட்டின பெயரினுடைய இறுதியில் அவங்களோட பெயர் சுருக்கத்தை நாம் சேர்க்கணும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து வகைப்பாட்டு துணைக்கருவிகள். வகைப்பாட்டு திரவுகள், தாவர பட்டியல்கள், தாவர தொகுப்புகள், தனி வரைவு நூல்கள், உலர் தாவர தொகுப்புகள், தாவரவியல் தோட்டங்கள், இவங்க எல்லாரும் நமக்கு வகைப்பாட்டு துணைக்கருவிகளாக பயன்படுறாங்க. முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது வகைப்பாட்டு திரவு, கீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கீஸ் நாம் எதுக்காக பயன்படுத்துகிறோம்? அறிமுகம் இல்லாத தாவரங்களை சரியாக இனம் கண்டறிய வகைப்பாட்டு திரவுகள் பயன்படுகின்றன. இந்த வகைப்பாட்டு திரவுகள் பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் இருக்கும், அதாவது ஒவ்வொரு கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஷினில் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் கொஷின்ஸ் சொல்லுவாங்க, பேரா இருக்கும். அந்த ரெண்டு பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த பேரா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், ஜோடியாக இருக்க அந்த தரவுகளுக்கு பேர் நம்ம கப்லெட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் இருக்க ஒவ்வொரு கொஷினும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு துப்புன்னு சொல்கிறாங்க. இந்த கொஷின்ஸில் ரெண்டு கொஷின், இப்போ கொஷின் நம்பர் ஒனில் வந்து டூ கொஷின்ஸ் இருக்குன்னா நாம் எடுத்திருக்க தாவரத்தில் அந்த ரெண்டு கொஷினில் எந்த கொஷின் வந்து மேட்ச் ஆகுதோ அந்த கொஷின் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதனோட அடிப்படையில் அந்த கொஷின்ஸில் நம்ம எதுக்கு கிளிக் ஆகுதோ அதை வச்சு நம்ம அதுக்கான வகைப்படுத்துதலை வந்து கண்டுபிடிக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா பொதுவாக பயன்படுத்தப்படும் திரவு பார்த்திங்கன்னா கவட்டு கிளைத்தல் திரவு. இது இரண்டு முரண்பட்ட கூற்றுகள், ஆப்போசிட் கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த முரண்பட்ட கூற்றுகள் நாம் ஜோடிகள்னு சொல்கிறோம். ஒவ்வொரு அதில் இருக்க ஒவ்வொரு கூற்றும் ஒரு துப்பு, அதாவது லீடுன்னு சொல்கிறோம், கப்லெட்ஸ் லீடு. திரவு கூற்றுகளை பயன்படுத்தி சரியான தாவரம் வந்து அடையாளம் காட்டப்படுகிறது. இந்த ஒரு முறை தான் இதில் பின்பற்றாங்கன்னா கிடையாது. பாலிக்ளேவ் அப்படின்ற மெத்தோடு இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு சொன்னோம், அதில் பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸ்க்கான இதில் வந்து நம்ம வச்சுருக்க தாவரத்தில் எந்த கொஷினுக்கான இது வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகுதோ அதை நம்ம வந்து சரியாக பொருத்தி அதை இனம் கண்டறியணும்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கணினி வழியாக இந்த திரவுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்மளுக்கு ஒரு திரவுடைய மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு திரவில் கப்லெட்ஸ் எப்படி இருக்கும், முதல் வினாக்களில் பார்த்தி முதல்ல முதல் கப்லெட்டில் பார்த்திங்கன்னா கொஷின் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூக்கள் பழுப்பு நிறமுடையவை, கனி வளர்ந்த புள்ளி, இதழுரையால் மூடப்பட்டது. இரண்டாவதில் பார்த்திங்கன்னா பூக்கள் வெண்மை நிறம் அல்லது ஊதா நிறமுடையவை, கனி வளர்ந்த புள்ளி, இதழுரையால் மூடப்படாமல் உள்ளது. இரண்டாவதில் பார்த்திங்கன்னா அள்ளி வட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அள்ளி சுழல் வடிவம் கொண்டது, கனிகள் சதை கனி வகை, அள்ளி புனல் வடிவம், கனிகள் வெடி கனி வகை. அடுத்தது வேரண்மை இலைகள் பெற்றவை, பூக்கள் நுனிவளர் மஞ்சளில் காணப்படும், கனிகள் முட்கள் அற்றவை. வேரண்மை இலைகள் அற்றவை, பூக்கள் தனித்து அமைந்தவை, கனிகள். இப்போது இந்த ரெண்டு கப்லெட்ஸில் தனித்தனியாக இருக்க ஒவ்வொரு பண்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லீடுன்னு சொல்கிறோம். இப்போ நாம் எடுத்திருக்க தாவரத்தில் இந்த பண்புகளை எது செட் ஆகுதோ அதை வச்சு நம்ம அதனுடைய இனம் கண்டறியத்துக்கு நாம் பயன்படுத்துகிறோம். அடுத்து தாவரவியல் தோட்டங்கள். இப்போ நம்ம பார்க்குற எல்லா தோட்டங்களும் தாவரவியல் தோட்டங்களானா கிடையாது. அப்போ தாவரவியல் தோட்டம் என்பது தாவரங்கள் பல நிலைகளில் பல வகைகளில் அமைந்த இடத்தை குறிப்பது தாவரவியல் தோட்டம். இந்த தாவரவியல் தோட்டங்களில் பார்த்திங்கன்னா அழகுக்காக அலங்கார தாவரங்கள், வாசனை தாவரங்கள், மதம் மற்றும் கௌரவத்திற்காக வளர்க்கின்ற தாவரங்கள், அது மாதிரி பல்வேறு வகையான தாவர தொகுப்புகள் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல வளர்ந்துருக்கும். அந்த இடத்தை நம்ம வந்து தாவரவியல் தோட்டம்னு சொல்கிறோம். நமக்கு உதாரணம் சொல்லியிருக்காங்க, மெசபட்டோமியாவில் உள்ள புகழ்பெற்ற பாபிலோன் தொங்கும் தோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதே மாதிரி ஏத்தன்ஸ் நகரில் பார்த்திங்கன்னா தியோப்ரஸ்டஸ் அவர் உருவாக்கின தாவரவியல் தோட்டமும் மிகவும் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 1544 இத்தாலி நாட்டில் பைசா என்னும் இடத்தில் தாவரவியல் பேராசிரியராக பணியாற்றிய லூக்கா கினி அவர் தான் முதல்ல தாவரவியல் தோட்டத்தை நவீன முறைப்படி நிறுவினார். அதில் பார்த்திங்கன்னா கள்ளி தாவரங்கள், சதைப்பற்றுள்ள தாவரங்கள், பசுமை இல்லம், நிழலகம், வெப்பமண்டல, குளிர் மற்றும் அயல்நாட்டு தாவரங்கள் என சிறப்பு தன்மை பெற்ற எல்லா தாவரங்களும் உலக அளவில் எல்லா தாவரங்களும் அந்த தோட்டத்தில் இருக்குது. நம்ம உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா 1800 மேற்பட்ட தாவரவியல் தோட்டங்கள் இருக்குது. அந்த தாவரவியல் தோட்டங்கள் நமக்கு என்ன மாதிரியான பயன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தாவர தோட்டங்களில் இருக்க அழகு தாவரங்கள் மக்களுடைய மனசை வந்து கவர்ந்து நம்மளுக்கு அது அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குது. உதாரணம் சொல்லியிருக்காங்க, கொல்கத்தாவில் இருக்க இந்திய தாவரவியல் தோட்டத்தில் உள்ள பெரிய ஆலமரம், அதே மாதிரி தாவரவியல் தோட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள தாவரங்களை நாம் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தலாம்.
அடுத்து சுய வழி கற்கும் செயல்முறைகளுக்கு ஆராய்ச்சிக்கும் இந்த தாவரவியல் தோட்டங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. தாவர உள்ளமைப்பியல், கருவியல், தாவர வேதியியல், செல்லியல், வாழ்வியல், சூழ்நிலை உயிரியல் பற்றிய அனைத்து தகவல்களையும் ஒருங்கிணைந்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இந்த தாவரவியல் தோட்டங்கள் இருக்குது. உயிரி பன்மத்தன்மை மட்டுமின்றி அதன் அழியும் நிலையில் உள்ள சிற்றினங்களை பற்றி அதை பாதுகாக்கவும் நமக்கு இந்த தாவரவியல் தோட்டங்கள் உதவியாக இருக்குது. ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய தாவர சிற்றினங்கள் மற்றும் இலவச விதை பரிமாற்றம் தொடர்பான அறிக்கையை நமக்கு அளிக்குது. அதோடு மட்டுமல்லாமல் இனப்பெருக்க முறைகள், பொதுமக்களுக்கு விற்கப்படும் தாவரங்கள் பற்றிய தகவல்களை தாவரவியல் தோட்டங்கள் நமக்கு கொடுக்குது. அடுத்தது படம் 5.1 தேசிய தாவரவியல் தோட்டங்கள். இந்தியாவில் என்னெல்லாம் தாவரவியல் தோட்டங்கள் இருக்குது அதோடய சிறப்பு என்ன நம்மளுக்கு ஒரு வரைபடம் மூலமாக விளக்கியிருக்காங்க. முதல்ல தேசிய தாவரவியல் தோட்டம் லக்னோ 1948 நிறுவப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா 500 மரத்தோட்டம், மர சிற்றினங்களை கொண்ட மரத்தோட்டம் காணப்படுகிறது. 500 வகையான ரோஜா கலப்பின சிற்றங்கள். அதிகம் நம்ம அட்ராக்டிவாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா உயிரி களஞ்சிய சேகரிப்பு, அயல் சூழல் பாதுகாப்பு. அடுத்தது ஏஜேசிபி இந்திய தாவரவியல் தோட்டம் கொல்கத்தா 1786 லெப்டினன்ட் கர்னல் ராபர்ட் கிட் என்பவரால் நிறுவப்பட்டது. இது மிகப்பெரியது மற்றும் பழமையான தாவரவியல் தோட்டம். இது 15,000 தாவர சிற்றினங்கள் கொண்டது. அதிகம் கவரபவை புகழ்மிக்க பேராலமரம். அடுத்தது கேரளாவில் இருக்க ஜவஹர்லால் நேரு பொட்டானிக்கல் கார்டன். திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்குது. இது 1979 நிறுவப்பட்டது. வெப்பமண்டல தாவர பாதுகாப்பு, மரபு வளங்கள் பாதுகாப்பு அங்கே இருக்குது. 4,000 மேற்பட்ட பூக்கும் தாவர சிற்றினங்கள் காணப்படுகிறது. 300 மேற்பட்ட பூவா தாவர சிற்றினங்கள் காணப்படுகிறது. இங்கே பார்த்திங்கன்னா மூங்கில் தொகுப்பகம் காணப்படுகிறது. அடுத்து தேசிய ஆர்கிட்டோரியம் ஏற்காடில் இருக்குது. 1963 நிறுவப்பட்டது. பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதோடைய தெற்கு வட்டார மையத்தால் இந்த நிறுவனம் வந்து பராமரிக்கப்படுகிறது. 3,000 மரங்கள், 1,800 புதர் செடிகள், அதிகம் கவரும் வகை பார்த்திங்கன்னா பூச்சியுண்ணும் தாவரங்கள் இங்கு அதிகமாக காணப்படுகிறது. நமக்கு அடுத்தது அரச ராயல் தாவரவியல் தோட்டம் அதோட படம் கொடுத்துருக்காங்க. அதோட சிறப்பு தகவல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய தாவரவியல் தோட்டம் இங்கிலாந்து நாட்டில் கியூ என்னும் இடத்தில் அமைந்துள்ள அரச அல்லது ராயல் தாவரவியல் தோட்டம். இது 1760 நிறுவப்பட்டது. இதில் அதிகாரப்பூர்வமாக 1841 தான் திறந்திருக்காங்க. இதில் நீர்வாழ் தாவர தோட்டம், 1400 பெருமர தொகுப்பு மரங்கள், போன்சாய் தொகுப்பு, கள்ளி வகைகளின் தொகுப்பு, கார்னிவோரஸ் தாவரங்கள் தொகுப்பு ஆகியவை காணப்படுகின்றன.